கேமரா பார்த்தாலே பயம். டைலாக் நடிக்கணும்னு ஆசை, ஆனால் கேமரா பார்த்தா பயம். கூட்டத்தில் போகும்போதே 500 பேருக்கு பின்னாடி நிற்பேன், 1000 பேருக்கும் பின்னாடி நிற்பேன். கேமரா முன்னாடி வந்தால் எதாவது டைலாக் கொடுத்துருவாங்க, பேச தெரியலைன்னா அசிங்கம், எல்லோரும் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாணிக்கம்ங்கிற படத்துக்கு பொள்ளாச்சி போயிருந்தேன். அப்போ கூப்பிட்டு என்கிட்ட திடீர்னு ஒரு டைலாகை கொடுத்துட்டாங்க. திரிவட்டம்ங்கிற படம் நடித்தேன். டைரக்டர் வந்து ராஜேந்திரன்னு பேர். அந்த டைரக்டர் தான் என்னை முத டைலாக்ஸில் நடிக்க வச்சது. இந்த படத்துக்கு அப்புறம் நடிகர் சங்கத்தில் ஒரு உறுப்பினரானேன். நடிகர் சங்க ஏஜெண்ட்டுகள்லாம் எனக்கு எந்த வேலை நடந்தாலும் ஒரு ஆள் என்னை கூப்பிட்டு வேலை கொடுத்துருவாங்க. என்னை பொறுத்தவரையில் நடிகர் சங்கம் ஒரு கோயில். அதில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்குள்ளேயும் இறைவனை நான் பார்க்குறேன். வந்து எந்தெந்த ஆக்டர் கூடலாம் நீங்கள் படம் நடிச்சிருக்கீங்க? ரஜினி சார் கூட நடிச்சிருக்கேன், விஜய் சார் கூட நடிச்சிருக்கேன். விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்க, அந்த கொஞ்சம் அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன். டைரக்டர் முருகதாஸ் சார் தான் எனக்கு அந்த படத்தில் எனக்கு உலகமே பேசுகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது டைரக்டர் முருகதாஸ் சார். அவர் கொடுத்தோம் ஹீரோ வந்து தூக்கி என்னை நடிக்கிறாருன்னா அதுக்கு நான் 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். விஜய் சார் வந்து என்னை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு அந்த டைலாக் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சீனை மாட்டேன்னு சொல்லாமல் நடித்தார். அது 7 ஜென்மத்துக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த விஜய் சார் வந்து உங்களை தூக்கி வைக்கிறப்போ அது அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவர் தூக்கி வச்சு கையில் தூக்கி வச்சுக்கிட்டு டைலாக் பேசும்போது எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. பெரிய ஆர்டிஸ்ட் அவர், நம்மளை போய் தூக்கி வச்சுட்டு டைலாக் கஷ்டப்பட்டு பேசுகிறாரேன்னு எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கு விஜய் தம்பி சொன்னார், பயப்படாதீங்க, நல்லா சொல்கிற பிடிச்சிக்கோங்க, என் தோலை நல்லா பிடிச்சிக்கோங்க, பயப்படாமல் இருங்கன்னு எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சு. ஆனால் அந்த படம் உலகம் பூரா பேசப்பட்டுச்சு. எனக்கு அப்படியே கடவுள் வந்து தங்கமும் வைரமும் தலையில் கொட்டின மாதிரி ஒரு சந்தோஷம். எத்தனையோ படங்கள் நடித்தாலும் நான் வந்து பழனி படத்தில் வந்து உங்களுடைய டைலாக் கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஷ்பு மேம் வருவாங்க, வந்துட்டு தங்கச்சி கல்யாணம் வச்சுருக்கேன் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பழனி சார் வந்து பரத் சார் வந்து இடையில கொடுக்காதீங்கன்னு சொல்லுவார். அதில் நீங்கள் ஒரு சில டைலாக் பேசியிருப்பீங்க, அது என்ன டைலாக் கொஞ்சம் பேச முடியுமா மக்களுக்காக? அதில் வந்து தங்கச்சி கல்யாணம்மா எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு குஷ்பு மேடத்துக்கிட்ட கேட்பேன். அதுக்கு இவர் சொல்வார், இவர் டிரைவராக வருவார், பரத் தம்பி வந்து கொடுக்காதீங்க இவங்கெல்லாம் ப்ராடு அப்படின்னு சொல்லுவார். ஏன் தம்பி கொடுக்குற தெய்வத்தை குறுக்க வந்து கெடுக்கிற, நான் கஷ்டம்னு தானே கேட்குறேன், கஷ்டம்னு கேட்குறது ரைட்டு, பொய் சொல்லக்கூடாதுல்ல, அப்படி நீங்கள் கேட்குறது உண்மையாக இருந்தால் உங்கள் அட்ரஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அட்ரஸ் தானே எழுதிக்க தம்பி, நம்பர் 7 கோட்டாரி நகர், கவிதா வாய்ஸ் நியர், கேகே நகர், நீ இப்போ நகர. படம் முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் சினிமாவில். நான் ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட வேலை கேட்கும்போதே ஒரு 10 பேர் 5 பேரில் சொல்ல மாட்டாங்க, 500 பேர் 1000 பேர் வந்தால் தான் சொல்லுவாங்க. கேட்டோம்னா ரிச்சா கேட்டிருக்காங்கம்மா, உங்களுக்கெல்லாம் இல்லை வேலை அப்படிம்பாங்க. அப்படியே கம்பெனி கம்பெனியாக போய் ஏறி இறங்கி வர்றது. ஒரு நாளைக்கு எத்தனை கம்பெனி வேணாலும் போய் நடந்தே வர்றது. பேரன் சார் படம், பாரதி கண்ணம்மான்னு ஒரு படம், அதில் தான் நான் ஆடிஷன் போயிருந்தேன். படத்தில் ஒரு 10 நாள் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் தேசிய கீதம், பொற்காலம், வெற்றி குடி கட்டு, அது வரைக்கும் நான் செஞ்சேன். பாண்டவர் பூமி நான் செய்யலை. அதுக்கப்புறம் சார் நடிக்க போயிட்டாரா, அவர் கம்பெனி நான் போக முடியலை. வந்து அரையன், 305 கடவுள், திருத்தணி, பழனி, பரிவட்டம், இது போன்ற படங்களை நடிச்சிருக்கீங்க. நீங்கள் நடித்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச டைலாக் எது? நீங்கள் இம்ப்ரூவ் ஆன டைலாக் எது உங்களுக்கு? நான் நடித்த படத்தில் பழனியில் நடித்தது எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். சிவாஜியிலையும் எனக்கு ஒரு பையன், எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பையன், நான் 3 பேரும் கட்டடத்து வேலை செய்வோம் சிவாஜியில். செய்யும்போது பையனுக்கு கரண்ட்டு சாக்கு அடிச்சிடும். கரண்ட்டு சாக்கு அடிக்கும்போது, அம்மா உன் பையனுக்கு கரண்ட்டு சாக்கு அடிச்சிருச்சுன்னு ஒரு அம்மா வேலை செய்கிறவங்க சொல்லுவோம். சின்ராசுன்னு ஒரு கற்றுவேன் நான். கற்றுனோன்னா ரஜினி சார் திரும்பி பார்ப்பார். திரும்பி பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அது ஒரு சீன், நல்ல சீன் மனசில் நிற்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அது. சிவாஜி மல்லிகா அப்படின்ற பேர் எப்படி வந்தது ஃபர்ஸ்ட்டு? சிவாஜி மல்லிகானா நடிகர் சிவாஜி கணேசன் சாரோட நான் ரசிகை. அவர் கூட கூட்டத்தில் நடிச்சிருக்கேனே தவிர டைலாக் பேசி நடிக்கலை.
சங்கர் சார் படத்தில் சிவாஜிங்கிற ரஜினி சார் நடித்தார், அதில் ஒரு கேரக்டர் பண்ணேன். அதனால் அதை சங்கர் சார் ஒரு நாள் டப்பிங் எனக்கு யாரோ பேசியிருக்காங்க, என் வயசுக்கு செட் ஆகலை, அப்புறம் சங்கர் சார் அந்த அம்மாவே வந்து பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி என்னை வர சொன்னாங்க. போனேன் ஏவிஎம்மில், போனோன்னா வாங்க சிவாஜி மல்லியானா அவர் வாயால் கூப்பிட்டார், அந்த பேரே நான் வச்சுக்கிட்டேன். அது உலகம் பூரா எனக்கு கூப்பிட்றாங்க, அது ஒரு சந்தோஷம் எனக்கு, சினிமாவில் கிடைச்ச கிஃப்ட் அது. உங்களுக்கு பிடிச்ச நடிகை யார், அந்த நடிகை கூட நடிச்சிருக்கீங்களா? கேர் விஜய் அம்மா, அவங்க கூட நான் நடிக்கல, பாக்குற பாக்கியத்தை கொடுத்தது எனக்கு இறைவன் தான். இன்றைக்கியா ஒரு நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, அந்த பேசுகிறதே கடவுளே பேசின மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அம்மன் வேஷம் போட்டு நடித்தாங்கன்னா அம்மனுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. இது சாமியா இவங்கள கேரிஜ் அம்மாவா அப்படிங்கிற ஒரு குழப்பமாக தான் இருக்கும். அவங்களுக்கு அடுத்து எல்லாருமே நடிச்சிருக்காங்க, ஆனால் அம்மனுக்கு முதலிடம் கேரிஜ் அம்மா. ரீசனாக எந்தெந்த படத்தில் நீங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து பிச்சைக்காரன் 2 நடிச்சுக்கிட்டு இருக்கேன். லாரன்ஸ் சார் ஒரு படம் பண்ணியிருக்கார், அவர் பையன் ஹீரோ, அந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். அது வந்து குப்பத்து கதை, கடல் பீச்சில் மீன்வர் கதை, அதில் நடிச்சிருக்கேன். புதுசாக நடிக்க வர்றவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், சினிமா தொழிலுங்கிறது உலகத்திலேயே நம்பர் 1 தொழில் சினிமா தொழில். நான் நேசிக்கிற உண்மையான தொழில் சினிமா தொழில். எத்தனையோ தொழில் இருக்குது, எத்தனையோ தொழில் இருக்குது, அதில் நான் தேர்ந்தெடுத்தது நம்பர் 1 சினிமா தொழில். சினிமாவில் வர்றவங்க யாராக இருந்தாலும் அந்த தொழிலை மதிக்கணும். நான் வந்து இத்தனை வருஷம் அதில் கஷ்டப்பட்டிருக்கேன்னா, காலையில் 7 மணிக்கு ஷாட்டில் நின்னன்னா 1 மணி வரைக்கும் வெயிலில் நின்றுருக்கேன், 1 மணி வரைக்கும் வெயிலில் நின்றுருக்கேன். ஒரு 1 பாத்ரூம் போனால் கூட அங்கே உள்ளவங்க அனுமதி கேட்காம போகமாட்டேன், அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன். அதே மாதிரி மழை ஷாட்டுன்னா காலையிலேருந்து மத்தியானம் வரையும் மலையில் நனைய வைப்பாங்க, மத்தியானத்துலேருந்து 6 மணி வரைக்கும் மலையில் நனைஞ்சிருக்கேன். ஏன்னா நான் மட்டும் நனையலை, எல்லாரும் அதில் கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ 1,00,000 கோடி போட்டு பணத்தை பண்ணும்போது நம்ம அந்த மலையில் நனைஞ்சா என்ன, நமக்கு வேலை வேணும், காசு வேணும், ஆனால் வெயில் பட்டால் சில பேர் ஓடி போயிடுவாங்க. அப்படியெல்லாம் போகக்கூடாது. இனி புதுசாக வர்றவங்க சினிமாவை மதித்து அதில் உள்ள 24 யூனியன்ல என்ன கஷ்டப்படுறாங்க அதை புரிஞ்சு நல்ல விதமாக நீங்கள் அந்த தொழிலை மதித்து வந்தீங்கன்னா நீங்கள் தான் உலகத்தில் பெரிய ஆள். நான் கூட்டிகிட்டு போனது ஏஜென்ட்களுக்கு நன்றி, எனக்கு வேலை கொடுத்த டைரக்டர்களுக்கு நன்றி. இந்த 24 யூனியன்ல இருக்கிறவங்களையும் நான் ரொம்ப மதிக்கிறேன். சினிமா என் உயிர், இந்த சினிமா உள்ள அனைவரையும் நான் யாசிக்கிறேன். வீர தலைமுறை பத்திரிகையாளர்களுக்கு நன்றி, பகவதி பாலா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.